ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஆம்லெட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்து பாலியோ டயட்டை சேர்ந்தது. பாலியோ டயட் வந்து லோ கார்ப் டயட், பாலியோ டயட், இந்த மாதிரி என்னென்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மறக்காமல் நம்ம கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 முட்டையை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அது கூட சின்ன சின்னதாக சாப் பண்ண பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி குக் பண்ணது, சால்ட்டு போட்டு குக் பண்ணது. இது கூடவே பெரிய வெங்காயமும், ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 பிஞ்ச் உப்பு. இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஒரு தவாவை ஹீட் பண்ணிடலாம். இது இரும்பு தவா, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா, பட்டர் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஸோ பட்டர் வந்து நம்ம வந்து பாலியோ டயட்டில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு உடலில் தங்கியிருக்கிற நாள்பட்ட அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சிரும். இப்போ நம்ம சிக்கன் ஆம்லெட்டை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் ஊற்றிடலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கார்னிஷிங்க்காக நம்ம மல்லி இலையை சின்ன சின்ன சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பாலியோ டயட் ரெசிபியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற டயட்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜஸ்ட் 20% தான் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். ஸோ பட்டர் பாதாம்ன்ற மூலமாக நம்ம ஃபேட் எடுத்துக்குவோம். ஸோ ப்ரோட்டீன் ஃபேட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும், ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும், லூஸ் ஆகாது. நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவே இருக்கும். ப்ரோட்டீன் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டே இருக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ பாலியோ டயட்டில் நான்வெஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறதுனால வெயிட் குறையாது அப்படின்லாம் கிடையாது, வெயிட் சூப்பராக லாஸ் ஆகும். அதுக்கு சம் ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதோட மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே வரேன். நம்ம உடம்பு வந்து க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் சாகிங் ஆகாமல் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த பாலியோ டயட்டில் நல்லாவே கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.